ஹலோ வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 18 மற்றும் 19 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, கர்நாடகாவின் எத்தனையாவது முதல்வராக சித்தராமையா பதவியேற்க இருக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 24வது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் கர்நாடகாவில் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதன்படி இப்போது கர்நாடக மாநிலத்தோட முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சித்தராமையா வந்து பொறுப்பேற்கிறாரு. இவர் வந்து கர்நாடகாவுடைய 24வது முதலமைச்சர். ஸோ கவனிங்க, சமீபத்தில் இப்போது கர்நாடகாவில் 224 தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் 135 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதன்படி கர்நாடகாவுடைய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சித்தராமையா வந்து பொறுப்பேற்கிறாரு. இவர் வந்து கர்நாடகாவோட 24வது முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்காரு. மேலும் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக டி கே சிவகுமார் வந்து பொறுப்பேற்கிறாரு. 2வது கேள்வி, மத்திய சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அர்ஜுன் ராம் மேக்வால். ஸோ சமீபத்தில் மத்திய சட்ட அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. யூனியன் கேபினட் ரீசஃபில் அர்ஜுன் ராம் மேக்வால் அப்பாயிண்டட் லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அசைன்ட். ஸோ கவனிங்க, இப்போது மத்திய சட்ட அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவருக்கு முன்னாடி மத்திய சட்ட அமைச்சராக இருந்தவர் யாருன்னா கிரண் ரிஜிஜு. கிரண் ரிஜிஜு பார்த்தீங்கன்னா இப்போது புவி அறிவியல் துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு முன்னாடி புவி அறிவியல் துறையின் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஜிதேந்திர சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டத்துறை இணையமைச்சராக இருந்த எஸ்பி பகேல் வந்து மத்திய சுகாதாரத்துறையின் இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ மத்திய சட்ட அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால், புவியியல் அறிவுத்துறையோட அமைச்சராக கிரண் ரிஜிஜு, மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக எஸ்பி பகேல் ஆகியோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 3வது கேள்வி, கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வானது தீர்ப்பு வழங்கியிருக்கு. கவனிங்க, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தோட பாரம்பரிய விளையாட்டு. இந்த விளையாட்டுக்கு 2014 உச்சநீதிமன்றம் வந்து தடை விதித்தது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டின் போது வந்து மாடுகள் துன்புறுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விலங்குகள் நல ஆர்வலர்கள் அப்புறம் பீட்டா உள்ளிட்ட சில அமைப்புகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து 2014 ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக விலங்குகளை துன்புறுத்துவதற்கு தடை விதித்து மத்திய அரசால் 1960 இயற்றப்பட்ட சட்டத்தில் 2017 திருத்தங்களை மேற்கொண்டது. ஸோ இந்த திருத்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருது. இதுக்கிடையில் இந்த மாதிரி திருத்தங்கள் மேற்கொண்டதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பீட்டா அமைப்பு வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க முடியாது, இந்த விவகாரத்தில் தமிழக அரசோட திருத்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அரசமைப்பு சட்டத்தோட 7வது அட்டவணை, 7வது அட்டவணை அப்படிங்கிறது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் பற்றி சொல்லுது. இந்த 7வது அட்டவணையில் வரக்கூடிய பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய 17வது உட்பிரிவு வந்து விலங்குகளை துன்புறுத்த தடை விதிக்குது. ஸோ இந்த 17வது உட்பிரிவான விலங்குகளை துன்புறுத்த தடை அப்படிங்கிறதோட தமிழக அரசோட திருத்த சட்டம் பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. 4வது கேள்வி, உலக தரத்திலான பொருணை அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருநெல்வேலி. ஸோ இப்போது திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா உலக தரத்திலான பொருணை அருங்காட்சியகமானது அமைக்கப்படுது. இதற்கான அடிக்கலை சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாட்டியிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் நியூ மியூசியம் இன் தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டத்தில் குலவணிகர்புரம் கிராமத்தில் வந்து மேலப்பாளையம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் பொருணை அருங்காட்சியகமானது அமைக்கப்பட இருக்கு. ரீசெண்டாக இந்த அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கான அடிக்கல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாட்டியிருக்காரு. ஸோ அதன்படி இந்த புருணை அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா 55,500 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 33.02 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு. இந்த அருங்காட்சியகம் வந்து பொருணை நாகரிகம் அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் அமைய இருக்கு.
இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகலை இது போன்ற பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களானது காட்சிப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஆதிச்சநல்லூர் பற்றி பார்த்தோம்னா இது நம்ம தமிழகத்தோட நாகரிக தொழிலாக கருதப்படுது. கொற்கை அப்படிங்கிறது சங்ககால பாண்டியரின் துறைமுக நகரம். சிவகலை வந்து இரும்பு காலத்தை சேர்ந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நூலையுமே வெளியிட்டிருக்காரு. என்ன நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு பண்பாட்டு மரபுகள் புதுக்கோட்டை வட்டாரம் அப்படிங்கிற இரண்டு தொகுதிகள் கொண்ட நூலை சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த நூலை எழுதியவங்க யார் அப்படின்னா, பேராசிரியர் கா ராஜன் மற்றும் முனைவர்கள் வீபா யதீஷ்குமார், முத்துக்குமார் மற்றும் பவுல்துறை, இவங்க தான் இணைந்து இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு மரபுகள் புதுக்கோட்டை வட்டாரம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூல் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை வட்டாரத்தில் காணப்படக்கூடிய தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. ஐந்தாவது கேள்வி, ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜோதி யாராஜி டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம். ஸோ சமீபத்தில் ஜார்கண்டில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜோதி யாராஜி வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ சமீபத்தில் ஜார்கண்டில் வந்து ஃபெடரேஷன் கோப்பை சீனியர்கள் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் மகளிருக்கான 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்ட பந்தயத்தில் ஜோதி யாராஜி, ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஜோதி யாராஜி தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 12.89 வினாடிகளில் இலக்கை அடைந்து இந்த தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. இதே பிரிவில் தமிழகத்தின் நித்யா ராமராஜ் வந்து 13.44 வினாடிகளில் இலக்கை அடைந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்த ஆடவருக்கான 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த தேஜஸ் அசோக் சிர்ஷே அப்படிங்கிறவர் வந்து 13.72 வினாடிகளில் இலக்கை அடைஞ்சு முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஆறாவது கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி 34. ஸோ உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா 34 நீதிபதிகள் இருப்பாங்க. கவனிங்க, உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை எவ்வளோனா 34. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் புதுசாக 2 நீதிபதிகளை நியமிக்கிறதுக்காக கொலிஜியம் வந்து பரிந்துரை செஞ்சிருந்தது. ஸோ கொலிஜியம் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா தடவை பார்த்துருப்போம். கொலிஜியம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கொலிஜியத்தோட தலைவர் யார்னா டிஒய் சந்திரசூட், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அப்போ யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கொலிஜியம் அமைப்போட தலைவராக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஷினில் கூட கேட்கலாம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொலிஜியம் வந்து 2 நீதிபதிகளோட பெயரை பரிந்துரை செஞ்சிருந்தது. அவங்க யாருன்னா பிரசாந்த் குமார் மிஸ்ரா, கே வி விஸ்வநாதன். ஸோ இவங்க 2 பேரை நியமிக்கிறதுக்கு இப்போ மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. அதையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இவங்க 2 பேரையும் நியமிச்சிருக்காங்க. இதில் பிரசாந்த் குமார் மிஸ்ரா அப்படிங்கிற வந்து ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, கே வி விஸ்வநாதன் வந்து மூத்த வழக்கறிஞர். ஸோ இவங்க நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 34 முழு எண்ணிக்கையை அடைஞ்சிருக்கு. 7வது கேள்வி, டெல்லியில் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி. ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தோட புதிய கட்டடத்தை திறந்து வைக்க இருக்காரு. பிஎம் மோடி டு இனாகுரேட் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் ஆன் May 28. ஸோ பார்த்தீங்கன்னா வர May 28 அதாவது சவார்கருடைய பிறந்த தினமான May 28 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தோட புதிய கட்டடத்தை திறந்து வைக்க இருக்காரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டடம் பற்றி பார்த்திங்கன்னா அது 1927 பயன்பாட்டுக்கு வந்தது. ஸோ இது பயன்பாட்டுக்கு வந்து இப்போது 100 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கு. ஸோ அதனால் இந்த நாடாளுமன்ற கட்டடத்தோட பழமை காரணமாகவும் இடவசதிக்காகவும் புதிய நாடாளுமன்ற கட்டடமானது இப்போது டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கு. இதை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்காரு. இதுக்கு 2020 December 10 பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டியிருந்தார். ஸோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால மக்களவையில் 888 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் 300 உறுப்பினர்கள் இருக்கும் அளவுக்கு அமைச்சிருக்காங்க. 8வது கேள்வி, G7 உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹிரோஷிமா. ஸோ ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமாவில் தான் G7 உச்சி மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ G7 அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடைந்த 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த G7 அமைப்போட உச்சி மாநாடு பார்த்திங்கன்னா இப்போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமாவில் தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்தோ பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்புக்கான பேரவை கூட்டத்தின் 3வது பதிப்பு வந்து இந்த ஆண்டு பப்புவா நியூகினியா நாட்டில் நடைபெற இருக்கு. 9வது கேள்வி, சர்வதேச அருங்காட்சியக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி May 18.
ஸோ ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி சர்வதேச அருங்காட்சியக தினமானது அனுசரிக்கப்படுது. இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே, சர்வதேச அருங்காட்சியக தினம். ஸோ ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி வந்து சர்வதேச அருங்காட்சியக தினமானது அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்னென்னா, மியூசியம்ஸ் சஸ்டைனபிலிட்டி அண்ட் வெல்பீயிங். மியூசியம்ஸ் சஸ்டைனபிலிட்டி அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டிலே மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூரில் தான் முதல் காலாட்படை அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வடகிழக்கு மாநிலத்தின் முதல் மீன் அருங்காட்சியகமானது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னும் சில தினங்கள் பார்க்கலாம். ஸோ மே 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா, முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரோட 14வது ஆண்டு நினைவு தினமானது அனுசரிக்கப்படுது. அதாவது 2009ஆம் ஆண்டு இதே மே 18ஆம் தேதி வந்து இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற பகுதியில் தமிழர்கள் மீது வந்து அந்த இலங்கை நாட்டு இராணுவமானது தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இந்த தாக்குதலில் தமிழர்கள் வந்து பெருமளவில் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய உயிரிழப்பை நினைவு கூறும் விதமாக தான் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் 14வது நினைவு தினமானது மே 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபேமிலி டாக்டர் டே, அதாவது உலக குடும்ப மருத்துவர் தினம். இது மே 19ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. தீம் கருப்பொருள் என்னென்னா, ஃபேமிலி டாக்டர்ஸ் தி ஹார்ட் ஆஃப் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது. அடுத்து வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே, அதாவது உலக எய்ட்ஸ் தடுப்பூசி மற்றும் விழிப்புணர்வு தினமானது மே 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. 10வது கேள்வி, சமீபத்தில் காலமான எஸ்பி ஹிந்துஜா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தொழிலதிபர். ஸோ சமீபத்தில் ஹிந்துஜா குழுமத்தை சேர்ந்த எஸ்பி ஹிந்துஜா அப்படிங்கிறவர் வந்து காலமாக இருக்கார். கவனிங்க, சமீபத்தில் ஹிந்துஜா குழுமத்தோட தலைவரான எஸ்பி ஹிந்துஜா, அதாவது ஸ்ரீசந்த் பரமானந்த் ஹிந்துஜா, அவருடைய 87வது வயதில் காலமாக இருக்கார். இவர் வந்து நம்ம இந்தியாவில் பிறந்து பிரிட்டனில் குடியுரிமை பெற்றிருக்காரு. மேலும் இந்த ஹிந்துஜா குழுமத்தை பற்றி பார்த்தோன்னா, அசோக் லேலேண்ட், இந்தஸ் இந்த் வங்கி இதெல்லாமே வந்து ஹிந்துஜா குழுமத்துக்கு சொந்தமானது. 11வது கேள்வி, குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் கீழ்கண்ட எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். ஸோ இப்போது குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜகதீப் தன்கர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். கவனிங்க, ஜகதீப் தன்கர் இவர் வந்து நம்ம இந்தியாவுடைய 14வது துணை குடியரசுத் தலைவர். இவர் வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி தான் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்காரு. ஸோ இந்த ஆண்டு மே 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா, இந்த ஜகதீப் தன்கர் அவர்களுடைய 72வது பிறந்த தினமானது அனுசரிக்கப்படுது. இவர் எப்போ பிறந்தார்னா, 1951ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜூன்ஜுனு மாவட்டம் கிதானா கிராமத்தில் பிறந்திருக்காரு. அடுத்து மேலும் பார்த்தீங்கன்னா, மே 18ஆம் தேதி வந்து ஹெச்டி தேவகவுடாவுடைய 91வது பிறந்த தினமானது அனுசரிக்கப்படுது. இந்த ஹெச்டி தேவகவுடா என்பவர் யார்னா, இவர் வந்து இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியுடைய நிறுவனர். ஸோ இவர் வந்து நம்ம நாட்டோட 11வது பிரதமராக 1996லேருந்து 97ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு. மேலும் கர்நாடக மாநிலத்துடைய 14வது முதலமைச்சராக 1994லேருந்து 1996ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போது அவர் பார்த்திங்கன்னா, இப்போது கர்நாடகத்துலேருந்து மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். ஷார்ட் நியூஸ், சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா, டெல்லியில் பிரகதி மைதானத்தில் சர்வதேச அருங்காட்சியக கண்காட்சியை திறந்து வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு, ஒடிசா மாநிலத்தின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா, ஒடிசா மாநிலத்தின் புரி நகரத்திலிருந்து மேற்கு வங்கத்தின் ஹவுரா வரைக்கும் வந்தே பாரத் ரயில் சேவையானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒடிசா மாநிலத்தில் அமைக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் ரயில் சேவை. நெக்ஸ்ட்டு, பேடிஎம் நிறுவனம் பார்த்திங்கன்னா, எஸ்பிஐயோடு இணைந்து பேடிஎம் எஸ்பிஐ கார்டு அப்படிங்கிற பெயரில் புதிய கிரெடிட் கார்டை மும்பையில் அறிமுகம் செஞ்சுருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கடந்த 9 ஆண்டுகளில் காதி மற்றும் கிராமப்புற தொழில் நிறுவனத்துடைய விற்பனையானது 332% அதிகரிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, 2013-14ஆம் ஆண்டில் 1081.04 கோடியாக இருந்த காதி மற்றும் கிராமப்புற தொழில் நிறுவனத்துடைய விற்பனையானது 2022-23ல் 5942.93 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போது ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியே 4% உயர்த்திருக்காரு. ஸோ அதன்படி ஏற்கனவே 32% இருந்த அகவிலைப்படி பார்த்திங்கன்னா, இப்போ 42% உயர்த்தப்பட்டிருக்கு. இதன்படி 16 லட்சம் பேர் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழக அறநிலையத்துறை அமைச்சரான பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து இல்லம் தேடி திருக்கோயில் பிரசாதம் வழங்கும் திட்டம் மற்றும் திருக்கோயில் செயலியை தொடங்கி வச்சிருக்காரு.
அடுத்ததா இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலுடைய முதலாவது அமைச்சர்கள் கூட்டமானது பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸில் நடைபெற்றிருக்கு. ரிவிஷன் முதல் கேள்வி, கர்நாடகாவின் எத்தனையாவது முதல்வராக சித்தராமையா பதவியேற்க இருக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 24வது. இரண்டாவது கேள்வி, மத்திய சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அர்ஜுன் ராம் மேக்வால். மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. நான்காவது கேள்வி, உலக தரத்திலான பொருளை அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி. ஐந்தாவது கேள்வி, ஃபெடரேஷன் கோப்பை சீனியர்கள் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜோதி ஆராஜி டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம். ஆறாவது கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி 34. ஏழாவது கேள்வி, டெல்லியில் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி. எட்டாவது கேள்வி, G7 உச்சிமாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹிரோசிமா. ஒன்பதாவது கேள்வி, சர்வதேச அருங்காட்சியக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி 18. பத்தாவது கேள்வி, சமீபத்தில் காலமான SP ஹிந்துஜா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி தொழிலதிபர். பதினோராவது கேள்வி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கீழ்கண்ட எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.